பூத கண்ணாடி வைத்து பார்த்தாலும் அதிமுக ஊழல் என்பதை கண்டுபிடிக்க முடியாது என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். கோவில்பட்டி நகரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக என்னதான் குழுக்கள் அமைத்தாலும் சல்லடை போட்டு அலசினாலும் அப்பல் கட்சி இந்த அரசுக்கு கலக்கம் கற்பிக்க முடியாது என கூறினார். கொரோனா முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் திரையரங்குகளை திறப்பு பற்றி முதல்வர் முடிவெடுப்பார் என அவர் தெரிவித்தார். ஆட்சிக்கு வருவதைப் போலவும் ஆட்சிக்கு வந்துவிட்டதைப் போலவும் கனவு அன்பர்கள் இன்றைக்கு வருகின்ற ஆண்டு தேர்தல் ஆண்டு, எனவே ஏதாவது ஒன்று இருப்பதை அவர்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று என்ன பூதக்கண்ணி விட்டு கண்ணாடி வைத்து பார்த்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை ஊழல் என்பது அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஊழலின் ஊட்டிடமே திமுக தான். பட தயாரிப்பாளர் என்பது எப்படி தனியார் தொழில் செய்கின்றார்களோ அதே போல தான் திரைப்பட தொழிலும். திரைப்பட தயாரிப்பாளர் என்பது தனியாக ஒரு அமைப்பு. அவர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள் ஆகியோர்களாக பேசி அவர்களாக நடிகர் சங்கத்தையும், நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்ற காரணத்தால் நடிகர் சங்கத்தின் அமைப்பு இல்லை. இருந்தாலும் கூட நடிகர் சங்கத்தில் நடிகர் பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்களை அவர்கள் அழைத்து பேசி அவர்களாக ஒரு உடன்பாடு பேசுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தால் அதற்கு அரசு உதவும்.